அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாஸ்மதி ரைஸோட நெய் ஸ்பைசஸ் எல்லாம் தாளித்து தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விதமான ரைஸ் ஐட்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவோம். இதை புலாவ் ஸ்டைலில் பண்ணுறதுனால இதை தேங்காய் பால் புலாவ்னு கூட சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காயை தண்ணி சேர்த்து ஒரு தண்ணி தேங்காய் பால் 3.5 கப் அளவுக்கு தண்ணீர் தேங்காய் பால் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஹெவி பாட்டம் உள்ள ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அது கூடவே எண்ணெயும் நெய்யும் சேர்த்து இந்த நெய் உருகினோடனே இதில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1-2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து முதல்ல தாளிச்சிடலாம். இந்த வாசனையே சூப்பராக இருக்கும். இது கூடவே வெட்டி வச்ச அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கும். கொஞ்சமாக நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து வதக்குங்க. இப்போது 10-12 புதினா இலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடய வதக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம வதக்குவோம். அப்போ தான் கலர் மாறாத வெள்ளையாக இருக்கும். இப்போது ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த அரிசியை ஒரு தடவை இந்த தாளிப்போட வதக்குவோம். அப்போ தான் உங்கள் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே இந்த அரிசிக்கு எடுத்து வச்சுருந்த அந்த 3.5 கப்பு தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். நீங்கள் குக்கரில் பண்ணலாம். இதை பண்ணும்பொழுது இதே மாதிரி செஞ்சுட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசியோட இந்த தேங்காய் பால் குக் பண்ணி வரட்டும். இது முடிஞ்ச மட்டும் ஹெவி பாட்டம் உள்ள பேன், அதுக்கு ப்ராப்பரான ஒரு மூடியோடு இருக்கிற பேனில் பண்ணாதான் இது உதிரி உதிரியாக சூப்பராக அடி பிடிக்காத வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காஸ்ட் அயன் பேனு, அதனால தான் ஹெவி பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் சுண்டி வந்தோடனே வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கிழிச்சு சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மாதிரி 90% தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆன பிறகு, அதாவது ஆவியான பிறகு இந்த மூடியை போட்டு நம்ம தம்மில் விட போகிறோம். அதாவது ரொம்ப மிதமான டீயில் 2-3 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 10-15 நிமிஷம் திறக்கவே திறக்காது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி திறந்தீங்கன்னா உங்கள் சாதம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஆவியிலே நல்லா மலர்ந்து உதிரி உதிரியாக சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் செஞ்சீங்கன்னா நல்லா உதிர் உதிராக வரும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே செய்யலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் அளவு கம்மியாக வச்சுக்கிங்க. இப்படி சூப்பராக வாசத்தோடு ரொம்பவே அட்டகாசமாக வரும். பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்கல பாருங்கள், கொஞ்சம் கூட பாட்டமாக. இந்த மாதிரி முறையில் நீங்களே செய்யலாம். இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சூப்பரான லஞ்சு கூட ஆஃபீஸ்க்கு டிஃபனில் எடுத்துகிட்டு போ, இது டிஃபன் கேரியரில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியோட நீங்கள் வெஜிடபிள் குருமா, மட்டன், சிக்கன் எதோட ஒன்றாலும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக கலக்கலாக இருக்கும். இந்த சாதம் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.